இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சில பேருக்கு அவயோக தசை நடந்ததுன்னா அல்லது வரக்கூடாத தசைன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்துல அந்த தசா நடக்கும் போது அதனுடைய புத்தி நடக்கும்போது அது சில கஷ்டங்களை தான் செய்யுது உங்களுக்கு யோக தசையே நடந்தாலும் உங்க ஜாதகப்படி அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசா ஆனா அதுல அவயோக கிரகத்தினுடைய புத்தி வருகிற போது அது சில தடங்கல்களை தான் செய்யுது அப்ப இருபது வருஷம் சுக்கர தசை அது யோகத்தை கொடுக்கக்கூடியது இருபது வருஷமும் நல்லா இருக்குமா அப்படின்னா நடுவில் கொஞ்சம் அந்த புத்திலாம் வரும் இல்லையா அந்த காலகட்டங்களில் ஆறாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி புத்தி அவயோக கிரகத்தினுடைய புத்தி இதெல்லாம் வருகிற போது அது சில சங்கடங்களை கொடுக்கத்தான் செய்கிறது அப்படி யாருக்காவது நடக்கக்கூடிய தசா புத்தி சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போ இருபது வருஷம் சுக்கர தசை அப்படின்னா அப்போ இருபது வருஷமும் கஷ்டம் மட்டும்தான் படணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அதற்கு எவ்வளவோ கோவில்கள் இருக்குது எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி சரியில்லாமல் இருந்து அது உங்களை கஷ்டப்படுத்தினா ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு வருமானமே இல்லை திடீர்னு வருமான தடை வந்துடுச்சு நாங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் வருமானம் இல்லையே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நல்லா தான் இருந்தது திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேலை போயிடுச்சு இப்படி சொல்லுவாங்க அப்போது யாருக்காவது நடக்கக்கூடிய தசையோ புத்தியோ சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் இது பொதுவான பரிகாரம் தான் உங்கள் ஜாதகப்படி என்ன தசா புத்தி நடக்குது அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு பொதுவான பரிகாரம் நான் சொல்றேன் மம்மியூர் மகாதேவன் கோவில் இது எங்கே இருக்குது தெரியுமா கேரளாவில் இருக்குது என்ன மம்மியூர் அப்படின்னா மகிமை ஊர் அப்படின்றத தான் நம்ம மம்மியூர்னு மாற்றிட்டோம் மகிமை ஊருக்கு போங்க மகிமை ஊருக்கு போங்கன்றதை மம்மியூருக்கு போங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க மகிமை ஊர் மகாதேவன் கோவில் கேரளாவில் திருச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருச்சூர்லேருந்து முப்பது கிலோமீட்டரில் இருக்கும் இந்த கோவில் ஒருவேளை நீங்கள் யாராவது கேரளாவில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் கேரளா அடிக்கடி போவீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள் குருவாயூர் போறவங்க இந்த கோவிலுக்கு போகிறது சிறப்பு குருவாயூர் ஸ்தலம் பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் வேற வேற பதிவுகள நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் குருவாயூர் போறதா இருந்தா மகாதேவர் கோவிலுக்கும் சேர்த்து பிளான் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ